அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும், தெரியாத புரியாத பிற மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே இங்கு ஒன்று குழுமியிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கு ஏற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய தினத்தில் ரூஹ் என்றால் என்ன, அந்த ரூஹை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படியெல்லாம் கைப்பற்றுகிறான் என்பதை திருமறை குர்ஆன் மூலமாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களின் மூலமாகவும் இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிஞ்சிருக்கிறோம். ஆரம்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே 17வது அத்தியாயம் 85வது வசனத்திலே குறிப்பிடும் போது வயஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே உங்களிடத்தில் ரூஹை பற்றி கேட்கிறார்கள். குலில் ரூஹு மின் அம்ரி ரப்பி வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, நீங்கள் சொல்லுங்கள், ரூஹ் என்பது உயிர் என்பது என் இறைவனுடைய கட்டளையில் உள்ளது, நீங்கள் இதை பற்றிய அறிவு குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படி என்று நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறார். இந்த வசனம் இறக்கி அருளப்பட்டுள்ளதனுடைய நோக்கம் என்னவென்றால், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ் 125வது ஹதீஸாகவும் 7462வது ஹதீஸாகவும் இடம்பெற்றுள்ளது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நானும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மதீனா நகரில் ஒரு தோட்டத்தை கடந்து சென்றோம். அப்போது யூதர்கள் எங்களை கடந்து சென்றார்கள். அவ்வாறு கடந்து செல்லும் போது அவர்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டார்கள், நீங்கள் இந்த முஹம்மதிடம் ரூஹ் என்றால் என்ன என்று நீங்கள் கேளுங்கள் அப்படி என்று அவர்களை சிலர் பேசிக் கொண்டார்கள். இன்னும் சிலர் சொன்னார்கள், வேண்டாம், கேட்க வேண்டாம், காரணம் அவர்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பதிலை அவர்கள் சொல்லிவிடுவார்கள் என்றும் அவர்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டார்கள். இருந்தாலும் சில யூதர்கள் இல்லை இல்லை நாம் கேட்டுவிடுவோம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மர் ரூஹ், ரூஹ் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறான். கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனுக்குடனே பதில் சொல்லவில்லை, மௌனமாக இருக்கிறார்கள். காரணம் அதை பற்றிய அறிவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்போது இல்லை. அல்லாஹ் வஹி செய்தியாக இறக்கி இருந்தால்தான் அதனை பதில் சொல்லுவார்கள். எனவே வஹி இறங்குவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். எந்த வசனம் இப்போது நாம் கூறினோமே அந்த வசனத்தை இறக்கினான், நபியே உங்களிடத்தில் ரூஹை பற்றி விசாரிக்கிறார்கள், நீங்கள் அவரிடத்திலே சொல்லுங்கள், அதை பற்றிய அறிவு அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது, நீங்கள் அதை பற்றிய அறிவு குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த வசனத்தை இறக்கி அருள் புரிந்தவுடன் அவர்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ரூஹ் உயிர் ஆத்மா நம்முடைய உடல்ல இருக்கிறதா இல்லையா, இது எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது என்பதை யாருக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ் அதை அப்படிதான் வச்சிருக்கிறான். மனிதன் எத்தனையோ விஷயங்களை கண்டுபிடிக்கிறான், ஆய்வு செய்கிறான், ஆராய்ச்சி செய்கிறான் இல்லையா, ஆனால் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் அந்த ரூஹ் எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது அதை கொஞ்சம் கையில எடுக்க முடியுமா, பிடித்து காட்ட முடியுமா என்றால் முடியாது. இன்னைக்கு மருத்துவர்கள் எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறார்கள், உயிர் இருக்கிறதா இல்லையா என்று நாடி நரம்பை பிடித்து பார்ப்பார்கள், பார்த்துவிட்டு சொல்வார்கள் உயிர் இருக்கிறது இல்லை என்று சொல்வார்கள். ஆனா எங்கே இருக்கிறது எப்படி இருக்குது என்று யாராவது சொல்ல முடியுமா, எந்த மருத்துவர்களாவது சொல்வார்களா என்றால் சொல்ல மாட்டார்கள். காரணம் அல்லாஹ்வே சொல்கிறான், அந்த அறிவு என்னிடத்துல தான் இருக்கிறது, அதை பற்றி அறிவு நீங்கள் குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், டிக்ளேர் பண்றான்.
அப்போ இன்னைக்கு எவ்வளவு பெரிய மருத்துவத்தில உச்சாணியில இருந்தாலும் மனிதனுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த இதயத்தை கலட்டி எடுத்து சுத்தப்படுத்தினாலும் கூட உயிர் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று யாரும் சொல்ல முடியாது என்பதை இந்த நேரத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயிரை மனிதரிடமிருந்து எப்படி எடுக்கிறான், எப்படி கைப்பற்றுகிறான் என்றால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது 39வது அத்தியாயம் 42வது வசனம், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌதிஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. அல்லாஹ் சில உயிர்களை கைப்பற்றுகிறான், அது மூத்தாகிற நேரத்தில் எல்லாம் கைப்பற்றுறான், சில மூத்தா இல்லாத ஒரு நிலையிலும் எல்லாம் கைப்பற்றுகிறான். ஆனா எந்த நேரத்தில் கைப்பற்றுகிறான், ஃபீ மனாமிஹா, அதனுடைய தூக்கத்தில் இருக்கும் போது எல்லாம் உயிரை கைப்பற்றுகிறான். எத்தனையோ பேர் தூங்கும் போது காலில் விழிக்க மாட்டாங்க, அப்படியே அல்லாஹ் சில ரூஹுகள் என்ன செய்யறான், கைப்பற்றுகிறான். மௌத்த அல்லாஹ் எந்த ஒன்றின் மீது மூத்த விதியாக்கிட்டானோ அவங்களை கைப்பற்றுகிறான். சில உயிர்களை அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட நவனத்துல அல்லாஹ் திருப்பி கொடுக்கிறான். இப்ப இரவுல தூங்குறது இருக்குதா இல்லையா, இதுவே உயிர் கைப்பற்றக்கூடிய ஒரு முறைதான். அதனாலதான் நம்ம தூங்கும் போது என்ன துவா ஓதுறோம், அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா. என்ன அர்த்தம், நிறைய பேருக்கு பொருள் கூட தெரியாது. இது சின்ன பிள்ளையில நம்மளுடைய அம்மா அப்பா சொல்லி தந்திருப்பாங்க, உஸ்தாதுகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆனா இதனுடைய பொருள் தெரியாம அப்படியே சொல்லுவாங்க. ஆனா என்ன பொருள், இறைவா உனது பெயரை கொண்டு நான் மூத்தாகிறேன், உனது பெயரை கொண்டு நான் விழிப்பேன், அதான் அதனுடைய அர்த்தம். அப்ப நான் மூத்தம் போறேன்னு அர்த்தம், தூங்குனாலே மூத்துதான். அப்ப அல்லாஹ் நாடுனா நமக்கு கொஞ்சம் வாழ்க்கை கொடுப்பான், அல்லாஹ் நாடுனா அந்த ரூஹா அப்படியே கைப்பற்றுவான், இதான் யதார்த்தம். அதனாலதான் தூங்கி முடித்ததற்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆவை கேட்டுத்தர்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வஇலைஹி நுஷூர். என்ன துஆ, எங்களுக்கு மூத்துக்கு பிறகு உயிரை கொடுத்தானே, உயிரை திரும்ப கொடுத்தானே, அவனுக்கு அத்தகைய அல்லாஹுக்கே எல்லா புகழும், அவன் பக்கம் தான் மீட்சி இருக்கின்றன அப்படின்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கற்றுத்தரான். அப்போ இந்த துஆவுல என்ன, நம்முடைய மௌத்துக்கு பிறகு உயிரை கொடுத்தானே அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ தூங்கிட்டாலும் அந்த மௌத்து தான், அல்லாஹ் விரும்புனா திரும்ப வாழ வைப்பான், அல்லாஹ் விரும்புனா கைப்பற்றிடுவான். அப்போ இந்த வசனமும் அதான் சொல்லுது. எனவே அல்லாஹ் இதை சொல்லிட்டு சொல்றான், இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன், நிச்சயமாக இந்த விஷயத்துல சிந்திப்பவர்களுக்கு, சிந்தனை செய்பவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் உள்ளன அப்படின்னு சொல்றான். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், இவ்வளவு ஒரு பெரிய விஞ்ஞான உலகத்துல, நவீன உலகில் வாழ்றோம், ரூஹ் என்றால் என்னவென்றே தெரியல, உடல்ல எங்க இருக்குதுன்னு தெரியல, அதை கையை பிடிச்சு பார்க்க முடியல, இப்படி இருக்கும் போது அல்லாஹ் உயிரை வந்து பல மாதிரியா கைப்பற்றான், தூங்குற நேரத்தில் எல்லாம் கைப்பற்றான், விழித்திருக்கிற நேரத்தில் கைப்பற்றான், நல்லா இருக்கிற ஆரோக்கியமான நிலையில் உள்ளவருடைய ரூஹ் அல்லாஹ் கைப்பற்றான். இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கும் போது நிறைய அத்தாட்சிகள் உள்ளன அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யணும் சொல்றான். அதே மாதிரி அன்பிற்குரியவர்களே, சில அநியாயக்காரர்களுடைய உயிரை எல்லாம் கைப்பற்றுவான், அதை எப்படி கைப்பற்றான் அப்படின்றத குர்ஆன் பாருங்க, 6வது அத்தியாயம் 93வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் அஸ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா, அல்லாஹ்வின் மீது ஒரு பொய்யை இட்டு கட்டி பேசுகிறானே, இவனை விட ஒரு அநியாயக்காரன் யார் இருக்க முடியும், அவ் அல்லது கால ஊஹிய இலைய வலம் யூஹ ஷைஉன், அல்லது இவனுக்கு வகை செய்தியே வராம எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வகை செய்தி வருகிறது அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றுகிறானா இல்லையா, இவனை விடவும் அநியாயக்காரன் இந்த உலகத்துல வேற யார் இருக்க முடியும், அல்லது உமன் காலச உன்சிலும் இஸ்லமா அன்சலல்லா, அல்லாஹ் வேதத்தை இறக்கி அருள் புரிகிறானே, இது போல நானும் வேதத்தை இறக்க தான் செய்கிறேன் என்று ஒரு மனுஷன் சொல்றான். அப்ப மூணு விஷயம், ஒன்னு அல்லாஹ்வின் மீது ஒரு பொய்யை இட்டு கட்டி பேசக்கூடியவன், இன்னொன்று என்னவென்றால் வகை செய்தியே வராமல் எனக்கு வகை செய்தி வருகிறது என்று சொல்லக்கூடியவன், மூன்றாவது விஷயம் அல்லாஹ் குர்ஆனை வேதத்தை இறக்கி அருள் புரிந்ததை போன்று நானும் வேதத்தை இறக்குகிறேன் என்று சொல்கிறானா இல்லையா, இவனை விட
வேறு யார் இந்த உலகத்துல அநியாயக்காரனாக இருக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் கேட்டுட்டு வலவு தரா இதில்லாலிமூன ஃபி கமராத்தில் மௌத்தி வல் மலாயிக்கத்து பாசித்து ஐதீஹிம் அஹ்ரிஜு அன்ஃபுஸகும் அல் யௌம துஜ்ஸௌன அதாபல் ஹூன் பிமா குந்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக்கி வ குந்தும் அன் ஆயாத்திஹி தஸ்தக்பிரூன். நபியே, நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அநியாயக்காரர்கள் அவர்களுடைய மூத்துடைய வேதனைகளை நீங்கள் கொஞ்சம் கவனிப்பீர்கள் என்றால் வாழவர்கள் அவர்களுடைய கைகளை விரித்து உயிரை எடுப்பார்கள், அநியாயக்காரருடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள். எப்படி சொல்வார்கள்? வா உயிரை வெளியே வா என்று அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு இன்றைய நாளில் நீங்கள் இழிவான ஒரு வேதனை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். காரணம், நீங்கள் அல்லாஹ்வின் மீது உண்மை இல்லாத ஒன்றை நீங்கள் கூறிவிட்டு மேலும் அவனுடைய வசனங்களை கொண்டு நீங்கள் பெருமை அடித்தவர்களாக இருந்தீர்கள் அல்லவா, அதனால் இப்படிப்பட்ட வேதனை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ வானவர்கள் வந்து தங்களுடைய கைகளை விரிப்பார்கள் அர்த்தம், நல்லா அடித்து உதைத்து உயிரை புடுங்குவாங்கன்னு அர்த்தம், உயிர் வெளியே வராது சீக்கிரத்துல. கெட்டவர்களுடைய ரூஹ் இருக்குமே அது உடனே வெளியே வராது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால வானவர்கள் என்ன செய்வாங்க, நல்லா அடி அடின்னு அடித்து உதைத்து என்ன செய்வார்கள், உயிரை கைப்பற்றுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப அநியாயக்காரர்களுடைய உயிரை அல்லாஹ் இப்படி என்ன செய்வான், கைப்பற்றுவான். அதே மாதிரி 8வது அத்தியாயம் 43வது வசனங்கள்ல இருந்து 51 வசனங்கள் வரைக்கும் பாருங்க தொடர்ச்சி. அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, வலவு தரா இது யத்தவஃபல்லதீன கஃபருல் மலாயிக்கத்து, இறை மறுப்பாளர்கள் இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்கள் அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எதிரிபூன உஜூஹஹும் அதுபாரஹும், வானவர்கள் மலக்குமார்கள் அவர்களுடைய முகங்களையும் அவர்களுடைய முதுகுகளையும் அடிப்பார்கள். வதூக்கு அதாபல் ஹரீக், கடுமையான கொந்தளித்து எரியக்கூடிய அந்த வேதனை நீங்கள் சுவைத்து பாருங்கள் அப்படி என்று அவர்கள் வானவர்கள் சொல்லுவார்கள். அப்போ சொல்லிக்கொண்டு என்ன செய்வாங்க, அவர்கள் இறை மறுப்பாளர்களுடைய முதுகுகளையும் முகங்களையும் அடிப்பார்கள். வானவருடைய அடி சாதாரண அடியா? வானவருடைய அடி எப்படி இருக்கு? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து, எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அந்த நரக நெருப்பு அல்லாஹ் எப்படி வந்து விவரிக்கிறான் பாருங்க. அதுல அந்த எரிபொருள் இருக்குமா இல்லையா, வகூதுஹா, அந்த நரக நெருப்பினுடைய எரிபொருள் என்னவென்றால் அன்னாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் தான் அங்க இருப்பார்கள். அல்லாஹ் வந்து எரிபொருள், எரிபொருள் என்ன, ஒரு காலத்துல நம்ம ஆதி காலத்துல நம்முடைய பாட்டன்மார்கள் எதை உபயோகித்தார்கள் எரிபொருளாக, விறக உபயோகித்தார்கள், அதற்கு பிறகு மண்ணெண்ணெய் உபயோகித்தார்கள், இப்ப அப்படியே மாறி ஸ்டவ் கேஸ் வந்துருச்சு இல்லையா. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரக நெருப்பினுடைய எரிபொருளை எதை வைத்திருக்கிறான் சொன்னா, மனிதர்களையே வச்சு அதை எரிபொருள் ஆக்குறான், கற்களை கொண்டு எரிபொருள் ஆக்குறான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அலைஹா, அந்த நரகத்துல மலாயிக்கத்துன் ஹிலாதுன், அங்க வானவர்கள் இருப்பார்கள். எப்படிப்பட்ட வானவர் தெரியுமா, ஹிலாதுன் கடினமுடையவர்கள், ஷிதாதுன் வலுவானவர்கள் அப்படின்னு எல்லாம் அவங்கள சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு லா யஸூன அல்லாஹமா அமரஹும், அவர்களுக்கு அல்லாஹ் எதை கட்டளை பிறப்பித்தானோ அதுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை அப்படியே செய்வார்கள் மாணவர்கள். இப்ப மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இரக்கமே பட மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை என்னவோ அதை அப்படி என்ன செய்வாங்க, செயல் வடிவம் கொடுப்பார்கள். அப்ப அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான வானவர்கள் தான் உயிர் என்ன செய்வாங்க, கைப்பற்றுவோம். அப்ப அவங்களுடைய அடி தாங்க முடியுமா? மனித மனுஷனுடைய அடியே தாங்க முடியல, போலீஸ் அடியே தாங்க முடியல. என்னதான் மறைத்தாலும் ரெண்டு தட்டு தட்டுங்கன்னா உண்மையை சொல்லிடுறான் இல்லையா, இது மனுஷன் மனுஷன் அடிக்கிறது. ஆனா வானவர்கள்
அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல ஒரு படைப்பு வானவர்கள், அந்த வானவர் அடிச்சான்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு வேதனையை அனுபவிப்பான். அதான் அல்லாஹ் சொல்றான், இப்படி அவங்க வந்து அடிப்பாங்க, அடிச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா அந்த வேதனையை சுவைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அடுத்ததாக இதெல்லாம் எதுக்கு தெரியுமா, ذَلِكَ بِمَا قَدَّمَتْ أَيْدِيكُمْ, இதெல்லாம் உங்களுடைய கரங்களால் நீங்க சம்பாதித்தவை. இந்த அடி வேதனெல்லாம் ஏன் அல்லாஹ் முன்கூட்டியே சொல்லிட்டா, நடக்க போற விஷயத்த சொல்லி இருந்தும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தாம அல்லாஹ்வுக்கு கோபப்படுகிற காரியங்களை செய்து கொண்டு தொடர்ந்து செய்து கொண்டு மௌத்தாவுனா ரூஹை கைப்பற்றும் போது வேதனை வராதா இல்லையா? அப்போ அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான், முன்கூட்டியே நமக்கு சொல்லிட்டான். சொன்னதுக்கு பிறகு நம்ம வந்து தொடர்ந்து அந்த மாதிரி செய்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கும். அதான் அல்லாஹ் சொல்றா, இந்த தண்டனை எல்லாம் நீங்க சம்பாதித்தவை. அன்னல்லாஹ லைஸ பில்லாமில்லாவீ, நிச்சயமாக அல்லாஹுவோ அடியானுக்கு ஒரு காலமும் அநீதம் செய்யவே மாட்டான். அல்லாஹ் அநீதி இழைக்க மாட்டான். தப்பு செஞ்சா தண்டனை, நல்லது செஞ்சா அது சின்னதா இருந்தாலும் அல்லாஹ் அதுக்கு ரட்டிப்பான கூலிகள் எல்லாம் கொடுப்பான். அவ்வளவு பெரிய கருணையுள்ள ரஹ்மான், அதை நம்ம விளங்கணும். அப்ப இப்படி என்ன செய்வாங்க, வானவர்கள் முகங்கள் அடித்து முதுகல்ல அடித்தும் உயிரை பிடுங்குவார்கள் அப்படின்றத பாக்குறோம். அதே மாதிரி 47வது அத்தியாயம் சூரத்து முஹம்மது என்ற அத்தியாயத்துல அதுல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அத ஒரு வித்தியாசமா 25வது வசனம் முதல் கொண்டு 28வது வசனங்களை வரைக்கும் பாருங்க. இன்னல்லதீன அர்தத்து அலா அத்பாரிஹிம் மிம்பாதி மா தபையன லஹுமுல் ஹுதா, நேர்வழி இதுதான் என்று தெளிவானதற்கு பின்னால் பிறகு அவர்களுடைய பழைய வழிகளுக்கு திரும்பி அவர்கள் சென்று விட்டார்களோ, முர்தத்தாகி விட்டார்களோ, அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கு. அது அல்லாஹ் சொல்லிட்ட ஷைத்தானும் சவ்வலகும் அம்லாலகும். ஷைத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா, அது அப்படியே அழகாக்கி இந்த மார்க்கத்துல இருக்கிறத விட பழைய வழிகளுக்கு போறதுதான் நல்லா இருக்கும். இஸ்லாம் என்ற சூழல் வாழ்வதை விட இஸ்லாம் அல்லாத சூழல் எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு சுகந்திரமா இருக்கு அப்படின்னு ஷைத்தான செய்வான், அலங்கரிப்பான். பள்ளிவாசலுக்கு போய் உட்காருவதை விட அப்படியே நாலு பேரோட அரட்டை அடிச்சு ஜாலியா பேசுறா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? அப்போ நல்ல காரியங்கள், நல்ல நல்ல பயான்களை இன்டர்நெட்ல பாக்குறத விட ஒரு ஆபாச காட்சிகள், சினிமா காட்சிகள் பார்த்தா எவ்வளவு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை யாரு செய்யறா, ஷைத்தான் அலங்கரித்து காட்டுறான், அதை அப்படியே அதிகப்படுத்துறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு இத்தேவருடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் தெரியுமா, அது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. فكيف اذا توفتهم الملائكه يضربون وجوههم ادبارهم. அதே போலதான் வானவர்கள் அவர்களுடைய முகங்களையும் அவர்களுடைய முதுகுகளையும் அடித்து உயிர்களை கைப்பற்றும் போது எப்படி இருக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்கலாம். எப்படி இருக்கும் வானவர்கள் முகங்களை அடித்து முதுகுகளை அடித்து உயிரை பிடுங்கும் போது அந்த நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அவ்வளவு ஒரு பயங்கரமா இருக்கும்னு அர்த்தம். இது அல்லாஹ் சொல்லிட்டு இதுக்கு அடுத்துதான் என்ன சொல்றான்னு சொன்னா, இது ஏன் அப்படின்னா கோபப்படுவானோ எந்த காரியத்தை கோபப்படுவானோ அந்த காரியத்தை செய்யறது, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை வெறுக்கிறது, இப்படி செய்யறாங்களா இல்லையா, இதனாலதான். எனவே அவர்களுடைய அமல்களை எல்லாம் அழித்து விட்டான் அப்படின்னு எல்லாம் என்ன செய்வான் சொல்றான். அப்போ மாணவர்களுடைய அடி இருக்குமே, அது நம்மால் தாங்க முடியாது சகோதரர்களே, தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். பாருங்க, இப்ப உள்ள வேதனையே மனிதர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வேதனையே தாங்க முடியல இல்லையா? அப்போ மாணவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் உதைத்தால், அவர்கள் உயிரை பிடுங்கி எடுத்தால் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான், வினா எழுப்பி கேட்கிறான் அப்படின்னு சொன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அன்பிற்குரியவர்களே. அதே மாதிரி பாருங்க, 16வது அத்தியாயம் 28-31 வசனங்கள் வரைக்கும் பாருங்க. அல்லதீன தத்வஃபாஹுமுல் மலாயிக்கத்து லாலிமி அன்ஃபுசிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டார்களே, அவர்களுடைய உயிர்களை வானவர்கள் எப்படி தெரியுமா கைப்பற்றுவார்கள், கைப்பற்றி எடுக்கும் போது
அந்த மக்கள் வந்து சமாதானம் பேசுவார்களாம். எப்படி எந்த ஒரு தீய காரியத்தையும் நாங்கள் செய்யலையே, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் பேசுவார்கள். அப்ப ஏன் தாங்க முடியும், அந்த நேரத்துலதான் புரிய முடியும். இப்ப என்னதான் சொன்னாலும் ஈமான் உள்ளவர்களுக்கு, குர்ஆனை முழுமையா நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உண்மைதான், அவ்வளவு பயங்கரமான வேதனை இருக்குன்னு தெரியும். சிலருக்கு வந்து என்னன்னு சொன்னா அந்த நேரத்துலதான் வெளிப்படும். பட்டறிவுன்னு இருக்கு இல்லையா, ஏட்டறிவை விட படித்து அறிவதை விட அந்த பட்டறிவுன்னு இருக்கு இல்ல, அது வந்து ரொம்ப அந்த நேரத்துலதான் அது வேலை செய்யும். பாருங்க பிளைட்ல இப்ப பயணம் செய்யும் போது, முதல்ல பிளைட் புறப்படும் முன்னாடி ஆக்சிஜனை இப்படி எடுக்கணும், திடீர்னு விபத்து ஏற்பட்டா இப்படி விழணும், இவங்க அந்த பாராசூட் இந்த மாதிரி இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, ஒன்னும் புரியாது, ஒண்ணும் விளங்காது. அது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தாதான் என்ன செய்யும், விளங்கும். அப்போ அது போல சில விஷயங்களை நம்ம என்னத்தான் குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் எடுத்து சொன்னாலும் ஒண்ணும் விளங்காது, ஏதோ கேட்டோம் அப்படின்ன மாதிரி இருக்கும். ஆனா அந்த நேரத்துல பாருங்க, அவங்க சொல்றதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த கடுமையான வேதனையை அனுபவிக்க கூடியவர்கள் சொல்வார்கள், சமாதானமாக பேசி எங்களை விட்டுருங்க, மா குன்னா நஅமலு மின் சூ, நாங்க எந்த ஒரு கெட்ட காரியத்தையும் பண்ணல, விட்டுருங்க அப்படின்னு. பலா முடியாது, மாணவர் சொல்வாங்க, இன்னல்லாஹ அலீமும் பிமா குந்தும் தாமலும், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் தெளிவா அறியக்கூடியவனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபதுஹுலு அப்வாப ஜஹன்னம் காலிதீன ஃபீஹா, நரகத்தினுடைய வாசல்கள் நுழையுங்கள், அதுல நிரந்தரமாக இருங்கள். ஃபபீஸ மஸ்வல் முதகப்பிரீன், பெருமை அடிப்பவர்களுக்கு உரிய அந்த இடம் இருக்குதே அது இதுதான், ஆனா இது கெட்ட இடம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அங்க சொல்றான். மாணவர்கள் சொல்வதாக இங்க சொல்றான் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உயிரை கைப்பற்றதுக்கு பின்னாடி, உயிர் நல்ல உயிரா இருந்தா சரி, கெட்ட உயிரா இருந்தா மன்னரை வாழ்க்கையும் நரக வாழ்க்கை தான் இல்லையா. நம்ம நினைக்க போற அது அங்கதான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதுங்க, மன்னரை வாழ்க்கை. அந்த மன்னரை வாழ்க்கையை நிறைய பேர் அதை பத்தி உள்ள அறிவு தெரியாம தான் இருக்கிறாங்க. என்ன ஈஸியா மௌத்த ஐட்ட கீழே போய் தூங்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க நல்லதை செஞ்சா தூங்கலாம், இங்க வந்து நல்லதை செய்யாம தீயதை செய்யணும்னு சொன்னா தூக்கம் இல்ல, அடிதான், மௌத்து தான். அல்லாஹ் ஃபிரௌனை பத்தி சொல்றானா இல்லையா, ஃபிரௌன் ஃபிரௌனுடைய கூட்டத்தார பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி வர்ணிக்கிறான், அன்னாரு யுஅரதுன அலைஹா ஹுதுவன் வாஷியா. இந்த ஃபிரௌன் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அவங்களுக்கு நரகம் எடுத்து காட்டப்படுகிறது. அந்த பிரச்சனை அவங்க அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. அது ஹிலு ஆல ஃபிரௌன் அஷத்தலாதா, ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை இந்த கடுமையான வேதனை நுழைந்து விடுங்கள் அப்படின்னு நல்லா சொல்றானா இல்லையா. அப்ப தினமும் அவங்க அனுபவிக்கிறாங்களா இல்லையா. அப்ப இதை நம்ம என்ன செய்யணும், விளங்கணும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படி என்ன செய்யறான், எச்சரிக்கிறான் என்பதை நம்ம விளங்கணும். எனவே அன்பிற்குரியவர்கள், ரூஹ் என்றால் என்ன, அந்த ரூஹ் அல்லாஹ் எப்படி எப்படி எல்லாம் கைப்பற்றான், தீய ஆத்மா தீயதை செய்யக்கூடியவருடைய உயிர்கள் அல்லாஹ் எப்படி எல்லாம் வானவர்களை வச்சு கைப்பற்றான் அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அதே போல நல்லவர்களாக இருந்தார், நல்ல மனிதர்களாக இருந்தார், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார்களாக இருந்தார், அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்த்தவர்களாக அந்த அடியார்கள் இருந்தால் அவங்களுடைய உயிரை எப்படி தெரியுமா கைப்பற்றுவாங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லதீன தத்வஃபாஹுல் மலாயிகத்து தய்யிபீன யகூலூன் ஸலாமுன் அலைக்கும் உதுஹுலுல் ஜன்னத பிமா குந்தும் தாமலூன். வானவர்கள் அவருடைய உயிரை கைப்பற்றுவார்களா, யாரு, நல்லவர்களுடைய, தய்யிபீன் நல்லவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள். யகூலூன் அவங்க சொல்லுவாங்களா, ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக, வாழ்த்து சொல்லி உயிர் எடுப்பாங்க. சுபஹானல்லாஹ், சொல்லிட்டு சொல்லுவாங்க, உதுஹுலுல் ஜன்னா, இதோ இந்த சொர்க்கச்சோலையில நீங்கள் நுழையுங்கள். ஏனென்றால் பிமா குந்தும் தாமலூன், நீங்கள் என்னென்ன காரியங்களை செய்தீர்களோ, என்ன அமல்கள் செய்தீர்களோ, அதன் காரணத்தால நீங்க இந்த ஜன்னத்துல சொர்க்கத்துல நுழையுங்கள் அப்படின்னு வானவர்கள் சொல்வார்கள் அப்படின்றது அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். நல்லவர்களாக இருந்தா வாழ்த்து சொல்லி உயிரை கைப்பற்றுவாங்க. அதுக்கு நிறைய ஹதீஸ்கள் முஸ்னத் அஹ்மதுல வருகின்றது, அதே மாதிரி புகாரியில வருகிறது. நல்லவருடைய உயிரை வந்து அல்லாஹ் எப்படி எல்லாம் மாணவர்களை வச்சு கைப்பற்றுவான் அப்படின்னு சொன்னா,
பல வானவர்கள் இருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மலக்குள் மௌத் என்று ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு மலக்கை வச்சிருக்கிறான். அந்த மலக்குள் மௌத் தான் வந்து என்ன செய்வாங்க, உயிரை கைப்பற்றுவாங்க. அப்ப கைப்பற்றும் போது அந்த நல்லவருடைய உயிரை என்ன செய்வாங்க, எடுத்து ஒரு கஃன் ஆடை. அந்த கஃன் ஆடை எப்படிப்பட்ட ஆடை என்றால், நல்ல மனமுள்ள ஒரு ஆடையாக இருக்கும். அதில் அந்த உயிரை வச்சு சுருட்டி கொண்டு போவார்கள் அப்படின்றதெல்லாம் என்ன செய்யறோம், ஹதீஸ்கள் மூலமாக நம்ம பார்க்கிறோம். அப்போ எவ்வளவு அளவுக்கு இலகுவாக ஒரு மாவை குழைத்து அதுல ஒரு முடி இருந்தால் அது எவ்வளவு அழகாக இலகுவாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லவருடைய உயிரை அல்லாஹ் என்ன செய்வான், கைப்பற்றுவான். ஆனா தீயவருடைய உயிர் இருக்குதே, உண்மையிலேயே அது வெளியே வராது. அந்த அளவுக்கு மாணவர்கள் அடித்து உதைத்து என்ன செய்வார்கள், எடுப்பார்கள். இதை நம்ம என்ன செய்யணும், கவனத்துல கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய ரூஹ் எப்படி பிரிய போகிறது, அதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். நம்ம வாழ்றது பெரிய விஷயம் கிடையாது, நம்முடைய இறுதி நிலை என்னவாக இருக்கும் அதுக்கு நம்ம கவலைப்படும். அதனால தான் அண்ணலன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துவா செய்வாங்க. என்ன துவா, அவங்க ஏன் இப்படி துவா செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா, இறுதி தூதர் அல்லவா, காத்தமுன் நபியின் தானே, ரஹமத்துல் ஆலமீன் தானே, அதே மாதிரி முன்பின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டவதனை உலக உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பயந்து என்ன செய்வாங்க, துவா கேட்பாங்க. என்ன துவா, அல்லாஹும்ம யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனி, யா அல்லாஹ், உள்ளங்களை புரட்டுபவனே, உள்ளங்களை புரட்டுபவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்திலே உறுதிப்படுத்துவாயாக அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கேக்குறாங்க, அதிகமா கேட்பாங்கன்னு பாக்கிறோம். அப்ப ஏன் அப்படின்னு சொன்னா, யுகல்லிபுஹா கைஃப யஷா, அல்லாஹ் விரும்புனனா அப்படியே புரட்டிடுவான். இந்த கல்பு இருக்குதே, நம்முடைய கல்பு உள்ளோ, அது அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு இடையில் உள்ளது. அல்லாஹ் விரும்பினாத புரட்டி விட்டுருவான். அப்ப அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு, நம்ம சொல்ல முடியாது 100% நான் தௌஹீத்வாதி, நான் அப்படி இப்படி, நான் தான் நல்லவன், நான் தான் கரெக்டா சொல்லக்கூடிய, இப்படிலாம் யாரும் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அல்லாஹ் நான் திருப்பி விட்டுருவான். அதே மாதிரி யார நம்ம பாவிகள் நினைக்கிறோமோ அவங்களுடைய உள்ளத்தை எல்லாம் மாத்தி அவங்கள சொர்க்கத்துக்கு கொண்டு வந்துருவான். நரகத்துக்கு உழுந்து நல்லவர்களை கொண்டு வெளியே கொண்டு போயிருவோம், அல்லாஹ்வுடைய நாட்டத்துல இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். கைபர் என்ற ஒரு யுத்தம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு யுத்தம் ஒன்று நடந்தது. அந்த யுத்தத்துல ஒரு மனிதர் இஸ்லாமிய மக்களுக்கு சாதகமாக போர் செய்கிறார். அவர் எப்படி செய்யறாருனா, அவரை மாதிரி எந்த சஹாபாக்களும் போர் செஞ்சிருக்க மாட்டார். அவ்வளவு அளவுக்கு வீரியமாக என்ன செய்யறார், போர் செய்யற சஹாபாக்கள் ஆச்சரியப்படுறாங்க. இந்த மாதிரி ஆள் அல்லவா நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு அற்புதமாக வீரமாக போர் செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, அவர் நரகவாதின்னு சொல்றாங்க. சஹாபாக்களுக்கு அப்படியே ஆச்சரியம், இப்படி சொல்லிட்டாங்களே. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சொல்லுவாங்களா, அவங்க எதையாவது சும்மா பேசுவாங்களா, பேச மாட்டாங்க. மனோ இச்சையின்படி பேச மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய வஹியின் அடிப்படையில் தான் பேசுவார்கள் இல்லையா. சஹாபாக்கள் ஆச்சரியம், இருந்தாலும் நம்பிக்கை, அல்லாஹ்வின் தூதர் சொல்லிட்டாங்க ஏதோ ஒண்ணு இருக்கும். இருந்தாலும் அவன் பாக்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறான். பார்த்தா நல்ல போர் செய்யறாரு, கடைசி நேரத்தில் அவருக்கு பயங்கரமான ஒரு காயம் ஏற்படும், தாங்க முடியாத ஒரு வேதனை அவர்களுக்கு அவருக்கு வருது. அவர் என்ன செய்யல, பொறுமையா இல்லாம தன்னைத்தானே அவர் என்ன செய்யறார், குத்தி கொண்டு மரணிக்கிறார், தற்கொலை செய்து விடுறார். அப்பதான் சஹாபாக்கள் பார்த்தாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மைதான். யாராவது நினைச்சு பார்த்திருப்பாங்களா, சஹாபாக்கள் எவ்வளவு அழகா போனாங்க, எவ்வளவு வேகம், எவ்வளவு வீரியம், இது போல நமக்கு தேவைன்னு நினைச்சாங்க. ஆனா அவருடைய இறுதி நிலை என்ன, தற்கொலை. தற்கொலைக்கு மன்னிப்புண்டா, எவ்வளவு பெரிய ஒரு ஷிர்க், எப்படியோ ஒரு இணை வைப்பு எப்படி நிரந்தரமோ அதை நம்ம சரியா விளங்கல. ஷிர்க்கு மட்டும்தான் விளங்கி வச்சிருக்கிறோம், மற்றது எல்லாம் எல்லாம் மன்னிச்சிருவாங்க, நான் என்ன மன்னிச்சிருவாங்க, எல்லாம் நம்ம சொல்றது. இந்த மன்னிப்பு அந்த அதிகாரம் நம்மகிட்ட இருக்குதா, உத்தரவாதம் இருக்குதா, அல்லாஹ் என்னைய மன்னிப்பான்னு நான் சொல்ல முடியுமா, யாரு யாருக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது, ஷிர்க்கு மட்டும் தீயில மத்த எல்லா பாவங்களையும் செஞ்சுக்கலாம், என்ன உத்தரவாதம் இருக்கு. ஷிர்க்கு எப்படி மன்னிக்க முடியாத பாவமோ அதே போலதான் தற்கொலை, அதே போலதான் வட்டி வாங்கல் கொடுக்கல் எல்லாமே இருக்கா இல்லையா. அப்ப இதெல்லாம் அப்ப நம்ம கடைசியில் என்னவா இருக்கும்ன்றத நம்ம கொஞ்சம் கவலைப்படணும்.
அதுதான் நமக்கு தேவை. இப்ப வாழ்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ரூஹு கைப்பற்றப்படும் போது நம்ம ஈமான் சலாமத்தா மரணிக்கணும். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற சொல்லோட கலிமாவோட நம்ம மரணிக்கணும். அதற்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை செய்யணும். ஆனா சும்மா வந்துடாது. மௌத்துன்றது கடிதம் போட்டு மெசேஜ் வந்து உங்களுக்கு இந்த நாள் மௌத்தா போன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், தகவலை சொல்ல மாட்டான். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாம் மௌத்த கொடுப்பான். உணர்ந்திருக்கவே மாட்டோம். எல்லாம் கையும் இருப்பாங்க. நல்லா தானே என்னோட நேற்று வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லுவான். அப்ப என்ன, எப்ப வேணாலும் மூத்து வரலாம். அப்ப மூத்து வருவதற்கு முன்னாடி நம்ம நல்ல ஒரு தயாரிப்போட இருக்கணும். அதே போன்று அல்லாஹ்விடம் அதிகம் அதிகம் நம்ம என்ன செய்யணும், பாதுகாப்பு கேட்கணும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படியெல்லாம் நல்லவர்களுடைய உயிர்களையும் தீயவர்களுடைய உயிர்களையும் கைப்பற்றுகிறான். எனவே நாம் அனைவரும் நல்லவர்களுடைய உயிர்கள் அல்லாஹ் எப்படி கைப்பற்றுவான் அந்த பட்டியலில் நம்ம இன்ஷா அல்லாஹ் இடம் பெறணும். அதற்காக நம்முடைய உழைப்பு, அதற்காக வேண்டி நம்முடைய தயாரிப்பு மார்க்கத்தை சார்ந்து அதனுடைய சூழ்நிலையை செய்யணும், வாழ வேண்டும். என் நேரத்திலும் தொழுகையை மிஸ் பண்ணிவிடக் கூடாது, ஜமாத்தோடு தொழ வேண்டும். இவ்வாறு நாம் ஒவ்வொரு நாளும் ஜமாத்தோடு தொழும் போது அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்புல பாதுகாப்புல இருக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் இன்ஷா அல்லாஹ் ஏற்படாது. எனவே இந்த மாதிரி நம்முடைய உயிர் நல்ல முறையில் பிரியக்கூடிய ஒரு நல்ல ஒரு சாலிகான நல்லடியார்களாக நம்ம மாறணும். எனவே அப்படி முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக இறுதி வரை மரணிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் சமுதாயத்தவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.